எந்த மொழியையும் திணிக்கக்கூடாது என்று துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலின் பாரம்பரியத்தை பாதுகாத்தல் தொடர்பான நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது இதில் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு ஆளுநர் பன்வாரிலால் புரோகித் அமைச்சர்கள் ஜெயக்குமார் ஆர் பி உதயகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் நூலை வெளியிட்டு பேசிய வெங்கையா நாயுடு பழமை வாய்ந்த கட்டிடம் மற்றும் கலைகளை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பது தேசிய கடமை என்றார் கோவில் நிலங்களை யாரும் ஆக்கிரமிக்க கூடாது என்றும் கேட்டுக்கொண்ட அவர் தாய்மொழி மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்றும் கூறினார் But please note, no opposition to any language. That should be the approach. That should be the approach. Learn as many languages as possible. Enhance your knowledge. மக்கள் தங்களது தேவைகளை அரசிடம் மட்டுமே எதிர்பார்த்திருக்க கூடாது என்று அறிவுறுத்திய வெங்கையா நாயுடு சென்னையில் வெள்ளம் வந்தபோது தவித்த மக்கள் தற்போது தண்ணீருக்காக தவித்து வருவதாகவும் கவலை தெரிவித்தார் வரி வருவாயிலிருந்து நாற்பத்தி இரண்டு சதவிகிதத்தை மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய நிலையில் முப்பத்தி மூன்று சதவிகிதத்தை மட்டுமே மத்திய அரசு வழங்குவதாகவும் அதனை மாநில அரசுகள் கண்டிப்பாக வேண்டும் எனவும் முன்னாள் மத்திய அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான ப சிதம்பரம் வலியுறுத்தியுள்ளார் திருச்சியில் உள்ள தனியார் கல்லூரியில் நிதிநிலை அறிக்கை குறித்த கருத்தரங்கில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார் நாற்பது நாள் கூட ஏற்றுக்கலாம் நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணுன்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் மாநில அரசுகள் கொடி உயர்த்த வேண்டும் மாநில முதலமைச்சர்கள் என்னுடைய கணக்கு சரியா என்று ஆராய்ந்து இந்த கணக்கு சரியாக இருந்தால் பிள்ளை இருக்கலாம் பிள்ளை இருந்தா பிள்ளையை சொல்லுங்க நான் திருத்திக்கிறேன் நாற்பத்தி ரெண்டு சதவீதத்துக்கு பதிலாக முப்பத்தி மூணு சதவீதத்தை பகிர்ந்து அளிக்கப் போவதாக சொல்கிறதே மத்திய அரசு இது தவறு என்று மாநில அரசுகள் குரல் எழுப்ப வேண்டும் கண்டிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அரசு பள்ளி மாணவர்கள் ஒருவர் கூட மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வில் பங்கேற்காத நிலையில் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவிக்கும் மருத்துவ கனவு கலைந்து போயிருக்கிறது தமிழக அரசு சார்பில் நானூற்று பனிரெண்டு பயிற்சி மையங்களில் அரசு பள்ளிகளை சேர்ந்த மூன்றாயிரத்து ஐநூறு மாணவர்களுக்கு பயிற்சி அளித்தும் அதற்கு பலன் இல்லை அரசு பள்ளி மாணவர்கள் ஒருவர் கூட கலந்தாய்வில் பங்கேற்கவில்லை திண்டிவனம் அரசு உதவி பெறும் பள்ளியில் பிளஸ் டூ படித்த அதிக மதிப்பெண் பெற்ற மாணவி நளினி அரசு நீட் தேர்வு பயிற்சி மையத்தில் பயின்று தொன்னூற்றி ஆறு மதிப்பெண்கள் பெற்றார் கலந்தாய்வில் பங்கேற்ற பட்டியல் இனத்தைச் சேர்ந்த அவருக்கு இடம் கிடைக்காததால் மருத்துவ கனவு கலைந்து பரிதவித்து நிற்கிறார் நீட் கட் ஆஃப் மதிப்பெண் அதிகரித்ததே இதற்கு முக்கிய காரணமாக உள்ளது கவர்மெண்ட் நீட் தான் போனேன் தொண்ணூத்தி தொண்ணூத்தாறு மார்க்கு அது எடுத்தும் கிடைக்கல பிரைவேட்ல படிக்கும் அவ்வளவு வசதி இல்லை அதனால என்ன பண்றதுன்னு தெரியல மகளை மருத்துவராக்க வேண்டுமென்ற உத்வேகத்தோடு இருந்த நளினியை பெற்றோர் கட்டிட வேலை செய்து அவரை படிக்க வைத்துள்ளனர் மருத்துவ இடம் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையோடு கலந்தாய்விற்கு வந்தவர்களுக்கு கண்ணீரை மிஞ்சியது தான் இங்கிலீஷ் அது படிக்கணும்னு கிடைக்கல அழு அழுகுதும்மா கிடைக்கும் வாமா நம்பிக்கையில் போயிட்டு வரமாட்டேன்னு சொல்லிச்சு இவ்வளோ மார்க் கம்மியாக எடுத்துக்கிற மாடினுச்சு எதுவும் வந்து அந்த இடத்தையாச்சும் போய் பார்த்துட்டு வரலாம் வாமான்னு கூட்டுன்னு வந்து சார் நான் வேறு காலேஜெலாம் படிக்கணும் முடியல அதனுடைய அந்த பாப்பாவோட ஏய் முதல் மருத்துவர் ஆகணும் தான் பட்டாவது மகளை தனியார் பயிற்சி மையத்தில் சேர்த்தாவது மருத்துவராக்க வேண்டுமென்ற பெருங்கனவோடு உள்ளனர் நளினியின் பெற்றோரும் உறவினர்களும் பிளஸ் டூ தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்றும் நீட் என்னும் உள்வேளையில் தாண்ட முடியாமல் ஏழை மாணவர்கள் தவித்து நிற்கும் காட்சிகள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன